ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت وقال نبينا وراشدنا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இந்த பிரம்மாண்டமான வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நித்திய ஜீவன் இணைதுணையற்ற தன்னிகரற்றவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அல்லாஹுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவினுடைய ஈடேற்றமும் கருணையும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய தினம் புனிதமிகு ஜுமாவுடைய தினத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய அத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹுடைய இறையில்லம் பள்ளியில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய ஈமானிய நெஞ்சங்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய அமர்வினுடைய தலைப்பாக நாங்கள் இரு தலைப்பினூடாக இந்த அமர்வை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். மிக இரு தலைப்பு மிக சுவாரஸ்யமான மிகப்பெரிய இரு தலைப்பினூடாக மிக குறுகிய நேரத்திற்குள் மிகச் சுருக்கமாக சில விடயங்களை இந்த இடத்தில் நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, முதலாவதாக எப்படி இலகுவாக சுவனத்தை அடைந்து கொள்வது, இலகுவாக எப்படி சுவனத்தை அடைந்து கொள்வது என்ற தலைப்பினூடாக முதலாவது உரையையும், இரண்டாவதாக எல்லோரும் ஆசைப்படுகிற, எல்லோரும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு விடயம்தான், நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும், சமூகத்தில் பொருளாதாரத்தில் ஓரளவு என்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருளாதார வசதியை நான் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை எல்லோருடைய உள்ளத்திலும், நான் உட்பட எல்லோருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கும். அது தவறு கிடையாது. ஆக எப்படி செல்வந்தனாக ஆகுவது, அதற்கான வழிகாட்டல் இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வழங்கி இருக்கிறது என்கின்ற விடயத்தை இரண்டாவது உரையிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, இந்த உலகத்தில் இருக்குகிற இஸ்லாமிய மக்களை நாங்கள் ஒரு கணம் பார்க்குகிற பொழுது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி உலகத்தில் வாழுகிற நாங்கள், எங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி தங்களுடைய ஆசைகள் நிறைவடைய வேண்டும் இந்த உலகத்தில் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் தங்களுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் தொழில் செய்கிறோம். ஏன் தொழில் செய்கிறோம்? எங்களுடைய பொருளாதாரம், எங்களுக்கு எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் நாங்கள் தொழில் செய்கிறோம். இன்னொரு கருத்து, உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் பார்க்குகிற பொழுது ஒவ்வொருத்தருடைய இலக்குகளும் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் அவருடைய கால சூழலுக்கேற்ற வித்தியாசப்பட்டதாக பறந்துபட்டதாக இருக்கும். நான் சிந்திப்பது போன்று, நான் யோசிப்பது போன்று, எனக்கு இருக்கிற தேவைகள் போன்று உங்களில் யாருக்கும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்களிடத்தில் இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்குகிற பொழுது உலகத்தில் இருக்குகிற எல்லோருடைய இலக்குகளையும் ஒன்று திரட்டி இரண்டாக நாங்கள் பிரிக்குகிற பொழுது இரண்டு மிக முக்கியமான இலக்குகள் எங்களுக்கு தென்படுகிறது. முதலாவது சுவனம் அடைவது. இஸ்லாத்தில் இருக்கிற நாங்கள்
எங்களுடைய இறுதி இலக்காக முதலாவது இலக்காக நாங்கள் முன்னிறுத்துவது சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு. இரண்டாவது இலக்கு, உலகத்தில் சுவனத்தை அடைவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் எங்களுடைய அடிப்படை தேவைகளும், அதை உலகத்தில் வாழ்கிற பொழுது நாங்கள் சிக்கல் இல்லாமல், கவலை இல்லாமல், பூசல்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இன்றைய தினம் முதலாவது எங்களுடைய உலகத்தில் இருக்கிற மக்களுடைய மிக பெரும் இரண்டு இலக்குகளில் முதலாவது இலக்காக இருக்கிற சுவனத்தை அடைய வேண்டும். அந்த இலக்கை எப்படி அவசரமாக சுருக்கமாக அடைந்து கொள்வது என்ற விடயத்தை நாங்கள் முதலாவது பார்க்க இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்தது குறித்து அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். பலவாறான கருத்துக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேத புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த மனித குலம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னை வணங்க வேண்டும். ஆக இறைவன் அவனை இந்த மனித குலம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வணக்க வழிபாடுகளை தந்திருக்கிறார். அதனூடாக இறைவனை நாங்கள் நெருங்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்காக வழங்கிய இந்த வணக்க வழிபாடுகளில் பல கோடிக்கணக்கான நன்மைகளை பொதிந்திருக்கக்கூடிய அமல் இபாதத்துகளும் இருக்கிறது. அதனை நாங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக நாளை மறுமையில் அந்த சுவனத்தினுடைய சுவண்டிகளை அனுபவிக்கக்கூடிய சமூகத்தில், கூட்டத்தில் நாங்களும் இருப்போம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதர் ஜும்ஆவுடைய தினத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து குளித்து மனம் பூசி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு பள்ளியை நோக்கி நடை போடுகிறாரோ அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், كان له لكل خطوه يخطوها من البيت الى المسجد. அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டிலிருந்து வருகிற அந்த மனிதன், பள்ளி வாயிலை நோக்கி வைக்கிற அந்த மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதன் வைக்குகிற ஒவ்வொரு வெட்டுகளுக்கும் அல்லாஹ் கூலியை வழங்குகிறான். ஒவ்வொரு அடிக்கு ஒரு கூலி. என்ன கூலி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமல சனதி அஜிர் சியாமிஹா வகியாமிஹா. சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இதனுடைய கருத்தை நான் இந்த இடத்தில் நான் சமர்ப்பிக்குகிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரு கணம் நின்று நிதானித்து பிரமித்து போய்விடும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதன் ஜும்ஆவுடைய தினத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளி வாயலுக்கு குளித்து மனம் பூசி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து அமர்கிறானோ, அமர்வது மட்டுமல்ல அந்த உரையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயற்படுத்த வேண்டும். இப்படி இந்த அமலை மேற்கொள்ளுகிற மனிதனுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன கூலி, அந்த மனிதன் வைக்கிற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வருடங்கள், ஒரு எட்டுக்கு ஒரு வருடம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு எட்டுக்கு ஒரு வருடம் இரவு முழுவதுமாக முற்றுமுழுதாக நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு வழங்குகிறான். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீடுகளிலிருந்து இந்த பள்ளிக்கு வருவதற்காக வேண்டி நீங்கள் எத்தனை எட்டுக்கள் வைத்திருப்பீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். நான் ஒரு சொல்லுகிறேன், ஒரு 500 அல்லது 400 அடிகள் வைத்து வந்திருந்தீர்களாக இருந்தால் 400 வருடங்கள் இரவில் முற்றுமுழுதாக நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்காக வழங்குகிறான். நாளை மறுமையில் எங்களுடைய நன்மைகளுடைய அளவீடுகளை நாங்கள் பார்க்குகிற பொழுது அதனுடைய அளவீடுகளை கனவில் கூட எண்ணி பார்த்திட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, எங்களுடைய முழு வாழ்க்கை காலம் 60-70 ஆண்டுகள். ஆகவே 400-500 வருடங்கள் இரவில் முற்றுமுழுதாக நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை இறைவன் இந்த அமலுக்காக வழங்குகிறான் என்றால் நாங்கள் எங்களுடைய அமல்களை, இந்த ஜும்ஆவுடைய தினத்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்து அதற்குரிய பிரயத்தனங்களை செய்து பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கணம் நின்று நிதானித்து கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான வணக்க வழிபாடுகளை செய்கிற பொழுது பல கோடிக்கணக்கான நன்மைகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறுகிற விடத்து
நாளை மறுமையில் இலகுவாக சுவனத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிட்டும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இரண்டாவதாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்று நாங்கள் உலகத்தை பார்க்கிற பொழுது, ஒரு கணம் உலகத்தை திரும்பி நோக்குகிற பொழுது, ஏதோ அசாதாரண சூழ்நிலை, COVID-19 என்கின்ற தொற்று நோயினால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிற நிலைமை இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய மிக பிரதானமான வணக்கங்கள் எல்லாம் தடைபட்டு அடிபட்டு போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கவலைக்கிடமான ஒரு விடயம். உதாரணமாக ஹஜ் உம்ரா போன்ற வணக்க வழிபாடுகளை எங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற ஒரு கால சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வழிகாட்டலை, வழிமுறைகளை, எப்படி இலகுவாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வது என்பது தொடர்பாக அவர்களுடைய ரத்தின சுருக்கமான வார்த்தைகளினூடாக இந்த மனித சமூகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் நாங்கள் அதனை படித்து பார்க்க வேண்டும். புகாரியை புரட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமா, யார் ஒரு மனிதர் சுபகு நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறாரோ, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் ثُمَّ قَعَدَ بِذِكِّرِ اللَّهِ حَتَّى تَطْلُعَ الشَّمْسُ, சுபகு தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் சூரிய உதயம் வரைக்கும், கடினமான ஒரு விடயம் அல்ல, சூரிய உதயம் வரைக்கும் இறைவனை ஞாபகப்படுத்துகிற திக்ர், குர்ஆன் ஓதுதல் போன்ற இன்னொரு செயற்பாடுகளினூடாக சூரிய சுபகு தொழுகையிலிருந்து, சுபகு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதல், சூரிய உதயம் வரைக்கும் இறைவனை ஞாபகப்படுத்துகிற விடயங்களில் அவர் ஈடுபட வேண்டும். அடுத்தபடியாக சும்ம சல்லா ரக்அதை, மூன்றாவது கட்டமாக அவர் இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். மூன்று கண்டிஷன். ஒன்று, சுபகு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதல், சூரிய உதயம் வரைக்கும் இறைவனை ஞாபகப்படுத்துகிற விடயங்களில் அவர் ஈடுபட வேண்டும். மூன்றாவதாக இறுதியாக இரண்டு ரக்அத் தொழுகையை அவர் இறைவனுக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டும். அவருடைய கூலியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தமது தூதரினூடாக எமக்கு சொல்லுகிறான், கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று தடவை சொன்னார்கள், பூரணம் 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 என்று மூன்று தடவை சொன்னார்கள். அவருடைய கூலி என்ன தெரியுமா? இந்த அமலை மேற்கொள்கிற மனிதனுடைய கூலி என்ன தெரியுமா? அன்றைய தினம் அவர் முழுமையான ஒரு ஹஜ்ஜையும் முழுமையான ஒரு உம்ராவையும் நிறைவேற்றிய கூலியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு பரிசாக வழங்குகிறான். அன்பானவர்களே, கொஞ்சம் எங்களுடைய சிந்தனையில் இப்படியான வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் போட்டு யோசிக்க வேண்டும். இதில் இந்த விடயத்தினூடாக நாங்கள் எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் இந்த மனித குலம் எப்படியாவது சுவனம் நுழைந்து விட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். ஆகவே எங்களால் சஹாபாக்களை போன்று, தூதர்களை போன்று கடினமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் போன்று செய்வதற்கு நாங்கள் ஈமானால் உள்ளங்களால் சக்தி பெற்றவர்கள் அல்ல. அது நிதர்சனமான ஒரு விடயம். சஹாபாக்களை போன்று நாங்கள் எல்லாம் அமல் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஈமானிய பலம் அப்படி, எங்களுடைய ஈமானிய பலம் அப்படி. ஆக இப்படியான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதனூடாக இலகுவாக நாங்கள் சுவனத்தை அடைய வேண்டும். சுவனத்தை நாளை மறுமையில் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இலகுவாக சுவனத்தை அடைதல் என்ற தலைப்பினூடாக இரண்டு அமல்களை நாங்கள் இந்த இடத்தில் பார்த்தோம். நேரத்தின் போதாமையை கவனத்தில் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வஆகிர தஆவத் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله الذي شرفنا على سائر الأمم برسالة من اختصه من بين الأنام بجوامع الكلم وجواهر الحكم صلى الله تعالى عليه وآلاء آله وأصحابه وبارك وسلم ما نطق اللسان بمدحه ونسخ القلم أما بعد مدلعوذ قريل
இலகுவாக எப்படி சுவனத்தை அடைந்து கொள்வது, அதற்கான பல கோடிக்கணக்கான நன்மைகளை பொதிந்த அமல்களை எப்படி செய்வது என்ற தலைப்பினூடாக இரண்டு அமல்களை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதனை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு இறைவன் அந்த ஆசையை எங்களுடைய உள்ளத்தில் தர வேண்டும். அதற்கான பிரயத்தனங்களை முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த அமர்விலே இல்லாத உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இரண்டாவதாக நாங்கள் பார்த்த தலைப்பு தான், உலகத்தில் இருக்கிற முழு மனித சமுதாயத்தினுடைய இலக்குகளை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்குகிற பொழுது, முதலாவது சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு அங்கு முன்னிற்கிறது. இரண்டாவதாக இத உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக தான் ஆசைப்படுகிறபடி எங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தொழில் முயற்சிகள் என்ற பெயரில் ஏதோ முயற்சிகளை, எங்களால் முடியுமான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது தலைப்புதான், எப்படி செல்வந்தராக மாறுவது, இஸ்லாம் அதற்கான வழிகாட்டல் சொல்லி இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு செமினார் என்ற பெயரிலும் பல ஜூம் கிளாஸ் என்ற பெயரிலும் பிஸ்னஸ் வியாபாரத்திற்கான தந்திரோபாயங்கள் சூட்சுமங்கள் என்ற பெயரில் பலர் பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். ஆனால் எப்படி செல்வந்தராக மாறுவது என்கின்ற சூட்சுமங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆக அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குகிற பொழுது, நிச்சயமாக சத்தியமாக நாங்களும் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் நாங்களும் முன்னிற்போம் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் செல்வந்தனாக மாற வேண்டுமாக இருந்தால், பணக்காரனாக மாற வேண்டுமாக இருந்தால், அவன் செய்ய வேண்டிய வேலை சதக்கா. என்ன செய்யணும்? சதக்கா செய்யணும். எல்லோருக்கும் தலைப்பை சொன்ன நேரத்தில் எல்லோரும் யோசித்திருப்பீர்கள், அதற்கான என்ன விடயம் இருக்கும்? செல்வந்தனாக மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கான சூட்சுமங்கள் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா, அதனை நாங்கள் பின்பற்றுவோம் என்று எல்லோருடைய உள்ளங்களும் ஆதங்கப்பட்டு எண்ணிக்கொண்டிருந்திருக்கும். சதக்கா என்ற உடனே ஃபெடப்பாகிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அன்ஃபக நஃபகதன் ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் இறைவனுடைய வழியில் இறைவன் அவருக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவருக்கு முடியுமான அளவு, இறைவன் அவருக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவருக்கு முடியுமான அளவை யார் ஒருவர் இறைவனுடைய பாதையில் செலவழிக்குகிறாரோ, அவருக்கு இறைவன் சொல்லுகிற விடயம் அல்லாஹ்வுடைய தூதரின்வாக சொல்லி தருகிறான் எங்களுக்கு, அவருடைய வியாபாரம் அவருடைய சொத்தை இறைவன் 700 மடங்காக மாற்றி கொடுக்கிறான். இது இறைவனுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம், நாங்கள் இறைவனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றிருக்கிறோம், அவர்களுடைய வாக்கு அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கிறான். இறைவனுடைய பாதையில் யார் செலவு செய்கிறாரோ அவருடைய பொருளாதாரத்தை இறைவன் 700 மடங்காக மாற்றி கொடுக்கிறான். ஆகவே நாங்கள் வியாபாரத்தில் எங்களுடைய சொத்தில் நாங்கள் பணக்க உயர்ந்தவர்களாக நாங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து இறைவனுடைய பாதையில் தந்தவனிடத்திலிருந்து நாங்கள் அவனுடைய பாதையில் வழங்குகிறோம். இறைவனுடைய பாதையில் நாங்கள் செலவு செய்கிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக நாங்களும் சமூகத்தில் செல்வந்தர்களாக மாற முடியும் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன், வேத புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய் யத்தி அஹதகுமுல் மௌத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், நீங்கள் மரணத்தை முத்தமிடுவதற்கு முன்னால் சதக்கா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொடராக இறைவன் சொல்லுகிற விடயம், நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள், உலகத்தில் ஏதோ நான் அமலை செய்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமையில் தன்னுடைய ஓலை சுவடிகள் நாளை அவருடைய ஏடு இறுதுகையில் வழங்கப்படுகிற பொழுது
கஷ்டப்படுகிற கவலைப்படுகிற அந்த மனிதன் நாளை மறுமையில் கூறுகிற விடயத்தை தொடராக இறைவன் சொல்லுகிறான். இறைவா, எனக்கு ஒரு குறுகிய காலத்தை நீ தர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நீ பிற்படுத்தி தர வேண்டும், இன்னும் கொஞ்சம் அவகாசம் எனக்கு தந்துவிடு, நான் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறான். அந்த மனிதன் சொல்லுகிற விடயத்தை நன்றாக அவதானித்து பாருங்கள். நான் எனக்கு கொஞ்சம் இறைவன் அவகாசம் தா, ஏன் தெரியுமா? ஃபஅஸ்ஸத்தக் வஅகும் மின ஸாலிஹீன். அந்த இடத்தில் அந்த மனிதன் சொல்லுகிற விடயம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் நீ எனக்கு வழங்கினால் நான் தொழுவேனோ, ஜகாத் கொடுப்பேனோ, ஹஜ்ஜி செய்வேனோ என்றெல்லாம் அந்த மனிதன் சொல்லவில்லை. ஃபஅஸ்ஸத்தக், நான் என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்து விட்டு வருகிறேன், சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்பதாக அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுகிறான். இதற்குள் இருக்கிற விடயம் என்ன? இது என்னது, எதை சொல்ல வருகிறது? சதக்கா என்பது சாதாரண விடயம் கிடையாது. நொடிப்பொழுதில், கனப்பொழுதில் பல கோடிக்கணக்கான நன்மைகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியும். சதக்கத்துல் ஜாரியா என்று இருக்கிறது, எம் எல்லோருக்கும் தெரியும். நாளை எங்களுடைய மரணத்தின் பின்னரும் கூட அது எங்களுக்கு அமலை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை உங்களில் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேல் சொன்ன வசனத்திலுள்ளாக எங்களுக்கு சொல்ல வருகிற விடயம், அந்த மனிதனை பாருங்கள், அந்த நேரத்தில் கஷ்டப்படுகிற அந்த மனிதன் சொல்லுகிற விடயம், எனக்கு சிறு அவகாசம் தந்துவிடு, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன், உன்னுடைய பாதையில் செலவழித்து விட்டு வருகிறேன் என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் கை செய்தப்படுகிறான். சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு, ஏன் எங்களால் சதக்கா செய்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம்? இறைவனுடைய செல்வம், இறைவன் எங்களுக்கு வழங்கிய அருட்கொடை, அதிலிருந்து அவனுடைய பாதையில் கொடுப்பதற்கு நாங்கள் கூச்சப்படுகிறோம், கஞ்சப்படுகிறோமா இல்லையா? பொதுவாக எடுகோளாக எடுத்து நான் சொல்லுகிறேன் இந்த இடத்தில். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் கமஃபஸி கதாத்தின் அவ் அஸ்ஹர். யார் ஒரு மனிதர் அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய பள்ளியை கட்டுகிறாரோ, எந்த அளவுக்கு? உதாரணத்தை பாருங்கள், கமஃபஸி கதாத்தின் அவஸ்கர், ஒரு குருவியினுடைய வீட்டின், ஒரு குருவியினுடைய கூட்டின் அளவு அல்லது அதைவிட சிறிய அளவு ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ, அந்த மனிதருக்கு இறைவன் வழங்குகிற கூலி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அந்த மனிதனுக்கு சுவனத்தில் இறைவன் ஒரு வீட்டை கட்டுகிறான். குருவியினுடைய வீட்டு, குருவியினுடைய கூட்டின் அளவு பள்ளியில் யாரும் தொல முடியாது. சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், அந்த அளவுக்கு ஒன்றை கட்டினாலும் அல்லது ஒரு பள்ளிக்கு உதவி செய்தாலும் இறைவன் நாளை மறுமையில் சுவனத்தில் அவருக்கான வீட்டை இறைவன் வழங்குகிறான், கட்டி கொடுக்கிறான். இன்னொரு விடயம் இதில் இருக்கிறது, சுவனத்தில் வீடு இருந்தால் நாங்கள் நாளை நரகம் சென்றால் என்ன பயன் என்று எல்லோ சில நேரம் கேள்விகள் எழும்பலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காணியில், ஒரு பூமியில் எங்களுடைய வீடு இருந்தால் அந்த வீடும் அந்த காணியும் எங்களுக்கு சொந்தமானது. ஆகவே மறைமுகமாக சொல்லப்படுகிற விடயம், சுவனம் உமக்கு கொடுக்கப்படும். எங்களை குறித்து சொல்லுகிறான் இறைவன், பள்ளிகளுக்கு அல்லது பொது விடயங்களுக்கு நாங்கள் உதவி உத்தாசைகள் மேற்கொள்ளுகிற பொழுது சுவனம் உங்களுக்கு வழங்கப்படும். அதை மறைமுகமாக சொல்லுகிற விடயம் எப்படி? சுவனத்தில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். ஆகவே அன்பானவர்களே, இறைவனுடைய பாதையில் செலவு செய்வதில் நாங்கள் பின்னிக்க கூடாது, சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறவர்கள் தான் நாளை மறுமையில் விமோசனம் அடைந்த கூட்டத்தில் ஆக முடியும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து புர்ஹானும், இரண்டே இரண்டு சொற்கள், அஸ்ஸதகத்து புர்ஹானும், சதக்கா என்பது நாளை மறுமையில் அத்தாட்சியாக இருக்கிறது, சதக்கா என்பது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாளை மறுமையில் எங்களுக்கு சார்பாக நாங்கள் செய்த அந்த சதக்காவினுடைய அமல்கள் நாளை மறுமையில் வந்து சொல்லவிருக்கிறது எப்படி? இறைவா, இவன் உன்னுடைய பாதையில் செலவு செய்த அந்த அமல்கள் தான் நான், ஆகவே இவனை சுவனத்தில் நுழைவித்து விட வேண்டும் என்று அத்தாட்சியாக நாளை மறுமையில் நாங்கள் செய்த சதக்கா எங்களுக்கு சார்பாக வந்து வாதாட இருக்கிறதே, ஆகவே இதற்கான பிரயத்தனங்கள் எடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் கொஞ்சம் கவலைக்கிடமாகத்தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது. அன்பானவர்களே, அருமை தோழர்களே, அன்பானவர்களே,
சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இன்னும் ஒன்றை நான் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறேன். அதாவது எங்களுக்கெல்லாம் தெரியும், சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் 10 பேர் இருக்கிறார்கள். அல்ல அஷரால் முபஷரான்னு சொல்லுவோம். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுது அந்த 10 பேரும் பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள். நீங்கள் புகாரியை வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அந்த சுவனத்திற்கு உலகத்திலே வைத்து நீங்கள் சுவனவாதி என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய வரலாறுகளை புரட்டி நோக்குகிற பொழுது, புரட்டி பார்க்கிற பொழுது அந்த 10 மனிதர்களும் பெரும்பெரும் சஹாபாக்கள், பெரும்பெரும் செல்வந்தர்கள். அவர்கள் செய்த வேலை என்ன? எங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் சம்பவங்கள் தெரிந்திருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, இப்படி பெரும்பெரும் சஹாபாக்கள் இறைவனுடைய பாதையில் செலவு செய்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு வந்துவிட்டால், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அதில் முண்டியடித்துக் கொண்டிருப்பார்கள், அதுக்கு சண்டை போட்டுக் கொண்டு செல்வார்கள். ஆகவே அன்பானவர்களே, சதக்கா ஜகாத் என்பதெல்லாம் சாதாரண விடயம் கிடையாது. நாளை எங்களுடைய மரணத்தின் பின்னரும் எங்களுக்காக நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய மிக பெரும் விடயம். அதே நேரம் மேல் சொன்னதை போன்று நாங்கள் உலகத்தில் செல்வந்தர்களாக ஆகுவோம். இறைவன் வாக்கு தருகிறான். ஆகவே அதனை செய்வதற்கு ஏன் நாங்கள் தயங்க வேண்டும்? கொஞ்சம் நின்று நிதானித்து கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே சொல்லப்பட்ட விடயம், அதாவது இன்றைய இந்த பள்ளிவாயல் நிர்வாகம் சில பிரயத்தனங்க முயற்சிகளை இதனை சீர்திருத்துவதற்காக வேண்டி பல விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி சில விடயங்களை இந்த பள்ளி நிர்வாகம் மேற்கொள்கிறது, அல்ஹம்துலில்லா. இன்னொரு விடயம்தான், இந்த பள்ளியினுடைய காணியை எத்தனையோ லட்சம் கொடுத்து குறுகிய காலத்திற்குள் இந்த பிரதேச மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விடயம். இறைவனுடைய இறை இல்லத்தை நிர்மாணிப்பதற்காக வேண்டி தங்களுக்கு இறைவன் வழங்கிய செல்வத்திலிருந்து வாரி வழங்கி மிக குறுகிய காலத்திற்குள் இந்த ஒரு கட்டுமானத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள் என்பது பாராட்டத்தக்க, மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு மூதூர் பிரதேசத்தில் இருக்குகிற எல்லா பள்ளிகளும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு ஏதோ ஒரு அழகான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறது. இந்த பள்ளியை தவிர 40 வருடங்கள் நினைக்கிறேன் இந்த பள்ளி நிர்மாணம் செய்யப்பட்டு, ஆனால் எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கப்படாமல் ஏதோ ஒரு காரணத்தால், அதுவும் இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படி காரணங்களால் தடை செய்யப்பட்டது? உங்களால் இந்த பள்ளி நிர்மாணிக்கப்பட வேண்டும், இந்த பள்ளி உங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்கலாம். ஒருவேளை இந்த பிரதேச மக்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று இறைவன் நினைத்திருக்கலாமே, இல்லையா? ஆகவே அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளி நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே இதற்கான முயற்சிகளை, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த மஹல்லா வாசிகளுக்கு ஒரு பெரும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இறைவனுடைய பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டி. ஆக இதற்கான ஃபண்டுகளை, இதற்கான தொகைகளை நாங்கள் கொடுத்து உதவி இந்த இறைவனுடைய இறை இல்லத்தை அலங்கரிக்கிற அந்த விடயத்தில் பங்குதாரராக நாங்களும் மாற வேண்டும் என்பது இந்த இடத்தில் முன்வைக்கப்படுகிற ஒரு விடயம். ஆகவே அன்பானவர்களே, இறுதியாக நான் முடித்துக் கொள்கிறேன். எப்படி இலகுவாக சுவனம் நுழைவது என்பதனூடாக 2 மிக முக்கியமான பல கோடி நன்மைகளை பொதிந்திருக்கக்கூடிய 2 அமல்களை நாங்கள் பார்த்தோம். அதனை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு இறைவன் தௌஃபீக் செய்ய வேண்டும். நாங்கள் செல்வந்தர்களாகவும் சிறந்தவர்களாகவும் பொருளாதாரத்தில் திகழ வேண்டுமாக இருந்தால் எதனை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் கலந்தாலோசித்தோம். ஆகவே இது குறித்தும் நாங்கள் பிரயத்தனங்களை, அதற்கான முயற்சிகளை மிக விரைவாக அன்றைய சஹாபாக்கள் போன்று நாங்களும் எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே இப்படியான விடயங்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட இறைவன் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات فيا قاضي الحاجات ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة.